ஹாய், வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம தேங்காய் பால் முருங்கைக்காய் குழம்பு பார்க்கலாம் வாங்க. ரொம்ப ரொம்ப ஈஸிங்க, பட் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸ்பைசஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும், இதில் ரொம்ப மைல்டாக இருக்கும். இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. நான் இன்றைக்கி மண்சட்டி எடுத்திருக்கேன். இது காயறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகுங்க, ஆனால் காஞ்சிச்சுன்னா சீக்கிரம் ஆகிடும். செஞ்சு முடித்தோம்னாலும் சூடு அப்படியே ஒரு 1 ஹவருக்கு ரீட்டைன் ஆகும். முருங்கைக்காய் கட் பண்ணி வச்சுருக்காங்க. இது நான் வாங்கிட்டு வந்த உடனே இந்த மாதிரி கட் பண்ணி போட்டு டப்பாவில் போட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருவேன். அது எத்தனை நாள் ஆனாலும் அப்படியே இருக்கும் ஃப்ரெஷ்ஷாக. நீங்கள் அப்படியே வாங்கி வச்சிங்கன்னா ரெண்டு சைடும் காஞ்சி போயிடும். இந்த மாதிரி வச்சிங்கன்னா அப்படியே இருக்குங்க. இப்போது சட்டி நல்லா சூடாயிடுச்சு. 2 ஸ்பூன் கடலெண்ணெய் விடுறேன். இதில் பட்டை, லவங்கம், சோம்பு இது மூணும் போட்டு தாளிக்கணும். கடுகெல்லாம் போடாதீங்க. இது நல்லா பொரிஞ்சதும் கருவேப்பிலை போடுறேன். வெங்காயம் 1 கப் போடுறேங்க, சின்ன கப்பில். பெரிய வெங்காயமும் இருக்குது, இதில் சின்ன வெங்காயமும் இருக்குது. இது கொஞ்சம் நல்லா வணங்கட்டும். பூண்டு 6 பல் கட் பண்ணி போட்டிருக்கேன். இதில் எவ்வளோக்குள்ளே பூண்டு போடுறீங்களோ அவ்வளோக்குள்ளே நல்லாயிருக்கும். இதெல்லாம் 1 நிமிஷம் அப்படியே வதக்குங்க. அதோட ராஸ்மல் போகிற வரைக்கும் வதக்குங்க. க்ளீன் பண்ணி வச்சு முருங்கைக்காவை போடுறேன். இப்படியே அந்த எண்ணெயிலே 1 நிமிஷம் நல்லா வதக்குங்க. இதுக்கு தேவையான உப்பு, முடிஞ்சளவு எல்லாத்துக்கும் கல் உப்பே யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப கரையாதுங்கிற ஐட்டம்ஸ்க்கு மட்டுமே தூள் உப்பு யூஸ் பண்ணுங்கள். மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன் போட்டிருக்கேன். மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன் போடுறாங்க. இது வெறும் மிளகாத்தூள், கொத்தமல்லியெல்லாம் ஆட் பண்ணல. அதனால் கொத்தமல்லி தூள் கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கிறேன். 1/2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். இது மிக்ஸ் ஆகி நீங்கள் அரைச்சிருந்தீங்கன்னா ரெண்டும் சேர்ந்து போட்டிங்கன்னா போதும், தனித்தனியாக போடணுங்கிறது இல்லை. இதை போட்டு 1 நிமிஷம் நல்லா வதக்குங்க அப்படியே. அதுக்கப்புறம் தண்ணி விட்டுக்கலாம். இந்த காய் வேகிறதுக்கு தகுந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இது நல்லா கொதிக்கட்டும். கொதிக்கும் போது ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சிடலாம் 1-10 நிமிஷத்துக்கு. இப்போ நான் மிக்சியில் 1¼ மூடி தேங்காய் எடுத்துருக்கேங்க. தேங்காய் பால் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு தடவை எடுக்கும்போது கொஞ்சமாக தண்ணி விடுறேன். போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு இந்த மாதிரி 1 ஃபில்டர் வச்சு நல்லா ஃபில்டர் பண்ணிக்கலாங்க. ஃபஸ்ட் இருக்க பால் கொஞ்சம் நல்லா திக்காக வரும். இதை நல்லா புளிஞ்சு எடுத்துருங்க. கையிலே புளியலாம், நல்லா புளிஞ்சு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நீங்கள் செகண்ட் டைம் இதே தேங்காவை போட்டு தண்ணி கொஞ்சம் நிறையா விட்டு அடைச்சிக்கலாம் மிக்சியில். இப்போ செகண்ட் டைம் போட்டிருக்கேன். நல்லா 1-2 நிமிஷம் போட்டு அடித்து எடுத்துக்கோங்க. அதையும் அதே மாதிரி ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. இல்லை, ஒரே 1 தக்காளி போட்டிருக்கேங்க. தக்காளியும் அந்த தண்ணி கூட சேர்ந்து நல்லா கொதிக்கட்டும். முருங்கைக்காய் 1¼ பாகம் வெந்துடுச்சு பாருங்கள். இப்போ தேங்காய் பாலை ஊற்றினா சரியாக இருக்கும். எடுத்து வச்சு தேங்காய் பாலை ஊற்றிடலாம். இதை ஊற்றி 1-5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வைங்க. ரொம்ப ஹையில் வைக்காதீங்க, தேங்காய் பால் திரிஞ்சு போய்டுன்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா 1-5 நிமிஷம் கொதிக்க வைங்க. இப்போ உப்பு காரம்லாம் பார்த்துக்கோங்க. பத்தலைன்னா மிளகாத்தூள் இன்னும் போட்டுக்கோங்க.
கொத்தமல்லி தழை போடுறேன். இதில் ஒரே ஒரு ஸ்பூன் தேங்காய் விட்டால் நல்லாயிருக்குங்க வாசம். தேங்காய் விட்டுட்டு நீங்கள் மூடி வச்சிடலாம், அப்படியே அந்த வாசம் அப்படியே இருக்கும். அவ்வளோதாங்க இந்த குழம்பு, ரொம்ப ஈஸி. ட்ரை பண்ணி பாருங்கள். என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்